நண்பர்களே, பேக் பெயின்காக நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, காலையில் எழுந்திரிச்சு பாத்ரூம் போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு பாத்ரூம் போனவங்க போயிட்டு வெறும் வகுத்துல நான் சொல்ற இந்த 4 ஆசனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேக் பெயின் பெரிய தொந்தரவாவே இருக்காது. இது ஏன் நம்ம சட்டையை கழித்து போட்டிருக்கோம்னா, உங்களுக்கு அந்த இடம் கரெக்டா காமிக்கணும் அப்படின்னு சொல்ல புரிய வைக்கணும்னு சொல்லிருக்காங்க. உங்க சட்டையை கழித்து போட்டு இந்த ஆசனத்தை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த ஆசனத்தை படிக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் நல்லா நார்மலா மூச்சு விட்டுக்குங்க. அதுக்கடுத்து மூச்ச லேசா இழுத்து பிடிச்சுக்கிட்டு மடையணும். முடிஞ்சா ஆடலாம். அதுக்கடுத்து நார்மலா குஷன் வந்து கொஞ்ச நேரம் மூச்சு விட்டுக்குங்க. அதுக்கு அடுத்தபடியான ஆசனம் உங்களுடைய கரெக்டா இந்த இடுப்புக்கு நேர கால்களும் கைக்கு நேர கைகளும் வச்சுக்கோங்க. இந்த பூனைக்காலையும் சொல்லுவாங்க. இப்ப நாய் எப்படி பதுங்கும் அப்படின்னு சொல்றதுன்னா, அடுத்து பூனை, நாய், பூனை. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கோங்க. நீங்க முதுகு மட்டும் மயமா வைங்க, எல்லாத்தையும் உத்து நீங்க கவனிக்க வேண்டியதில்லை. எதுவுமே பண்ணா சமயத்தில் இதை பண்றோம் இல்லையா, அதை மயங்க வச்சுக்கோங்க. அப்படிதான் பண்ணணும்னு சொல்லி. ஓகே, அதாவது நம்ம எதுவுமே பண்ணாம டைம்ல டைம் நோக்கி இருக்கோம். இவங்க இப்படி பண்றாங்க, இது சரி தப்பு, இதெல்லாம் நீங்க விட்டுட்டு நார்மலா வீடியோவை பார்த்துக்கோங்க. வீடியோ பொறுத்தளவு நம்ம முதுகுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம், ரெண்டாவது ஒண்ணு நம்ம குருவை வச்சு கத்துக்கலாம். ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஏதாவது செய்யணும் இல்லையா. இப்ப என்னன்னா, முழுச நம்ம திருமுற சார்ந்த மாதிரி இருந்தால், அதாவது இந்த முதுகு ரொம்ப திருப்புறதுக்கு கையெழுத்து வச்சுக்கோங்க. நார்மல் குவெஸ்சன், நார்மல் குவெஸ்சன். நல்லா திருப்தி, நல்லா மூச்சு இழுத்து இழுத்து உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அதை விட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. நம்ம விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த கைகளை மேலே தூக்கிக்கிட்டு எவ்வளவு வளைய முடியுமோ அந்த அளவுக்கு வளையலாம். அதுக்கடுத்து அதே ஆசனம்னா கொஞ்சம் கிராசம், கொஞ்சம் கிராசம் பண்ணும்போது இந்த அல்லவெளி சொல்லக்கூடிய இது வந்து நல்லா பர்ஃபெக்டா தீரும். இந்த 4 ஆசனத்தை நீங்க தொடர்ந்து காலையில் ஒரு 10 நிமிஷம் பண்ணா போதும், பேக் பெயின் இது போய் அழகா காலி ஆயிடும். இதை தொடர்ந்து பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.